வணக்கம். சேம் யூனிவர்ஸ் நடக்கிற மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்ம எம்சியூ போன்ற படங்கள்லாம் பார்த்தனால வந்துட்டு அவங்களும் நிறைய பேருக்கு வந்து ஓரளவுக்கு காமனாக தெரிகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. பட் இப்போ தமிழ் சினிமாலையும் பார்த்தோம் அப்படின்னா பூவரசம் பிபி, சில்லு கருப்பட்டி அண்ட் ஏழை, இந்த த்ரீ மூவிஸ்லேயுமே வந்து கேரக்டர்ஸ் எல்லாமே இன்டர்லிங்க்டாக வராங்க. நிறைய லிங்க்ஸுமே வந்துட்டு படத்துக்கு நடுவில்லாம் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம். ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கூட இந்த மூணு படத்தோட ரைட்டர் அண்ட் டேரக்டர் ஹலிதா ஷமீம் மேம் இருக்காங்க. வெல்கம் யூ ஸோ மச் டு தி ஷோ மேம். தேங்க்ஸ் மேம், நாங்கள் கேட்ட உடனே ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சொன்ன மாதிரி இந்த லிங்க்ஸ் பற்றி பேசுறது தான் வந்து எங்களுக்கு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கான்செப்டாக வந்து தோணுச்சு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பூவரசம் பிபி உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அதே இது ஏழை பார்த்தோன்னா உங்களோட மோஸ்ட் ரீசன்ட் ப்ராஜெக்ட். பட் தென் பூவரசம் பிபியில் வந்துட்டு அதில் கேரக்டர் ரெஃபரன்சஸ் ஆல்ரெடி முத்துக்குட்டியாக இருக்கட்டும், இல்லை பார்த்தி, அப்புறம் வந்துட்டு டைமண்ட் எவன்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த பஸ் கண்டக்டர் வரைக்கும் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தீங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு சில்லு கருப்பட்டிலையும் அந்த சாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏழை மூவி பார்க்கலாமா அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அண்ட் குறிப்பாக அந்த கோபுரம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் ஒரு கதையிலே முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. பூவரசம் பிபியில் ஒரு முக்கியமான எலிமெண்ட்டில் வருது, அந்த சேம் ஏழையிலையுமே வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துல வருது. அண்ட் அந்த டான்ஸ் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா மின்மினி அப்படின்றது உங்கள் ஃபியூச்சர் ஃபிலிம்க்கான ரெஃபரன்ஸுமே வந்து ஆல்ரெடி இருக்குது. நம்ம ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியும், பட் அங்கே ஆல்ரெடி வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி, ஹவு டு யூ பிளான் இட், எல்லாமே எப்படி பிளான் பண்ணுறீங்க? இப்போது பூவரசம் பிபி பண்ணும் போதே உங்களுக்கு ஏழை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெடியாக வச்சுருந்தீங்களா? அது வந்து எப்படி இந்த கான்செப்ட் வந்துட்டு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்றது தான் எங்களுக்கு ஃபஸ்ட் க்வெஸ்சன் தான். ஆமாம், முன்னாடி ஃபஸ்ட்டு ஏழை ஸ்கிரிப்ட் தான் எழுதுனங்கிறனால அது பவுண்டடாகவே எனக்கு இருந்துச்சு. அதனால தான் பூவரசம் பிபி எழுதும்போது அதோட அதுலேருந்து, ஏன்னா அதுலேருந்து நான் முழுசாக வந்திருக்க மாட்டேன் இல்லையா பூவரசம் பிபி எழுதும்போது. ஸோ அதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம், ஏன்னா அதுவும் வில்லேஜில் தான் நடக்குதுங்கும்போது ஆப்வியஸாக அந்த கேரக்டர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்கள் சொல்கிற டைமண்ட் எவன்ஸ் ஆகட்டும், கோபுரம் மார்க்கு, அது எல்லாமே நான் ஒரே ஊரில் நடக்கும்போது அந்த சில எலிமெண்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் வந்து இந்த கதையிலையும் இருக்கலாம் அப்படின்னு வச்சது தான். ஓகே ஓகே. ஸோ அந்த சேம் வில்லேஜில் தான் வந்து கதை நடக்குது அப்படிங்கிறது உங்களோட ஒரு மைய பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் நோட் பண்ண சில விஷயங்கள் இது, இதை தாண்டி ஆப்வியஸாக வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ரெஃபரன்ஸாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் இதில் வச்சுருந்தீங்களா அப்படின்ட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ எல்லாமே க்ராஸ் லிங்க்டாக வருது, அட் த சேம் டைம் மல்டிபிள் ஆக்டர்ஸுமே நீங்கள் ரீயூஸ் பண்ணுறீங்க எல்லா ரோல்ஸ்லையும். ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்குன்ற மாதிரி இந்த சிக்னேச்சர்ஸ் அண்ட் ஈஸ்டர் எக்ஸ் அப்படி வேறு ஏதாச்சும் வச்சுருக்கீங்க? அதெல்லாமே இருக்குது தான். இன்னும் சொல்ல போனால் எனக்கு என்னமோ தெரியல, அது ரொம்ப பிடிச்சி தான் பண்ணுறேன். இப்போ மின்மினி பார்த்தீங்கன்னா பூவரசம் பிபியில் வந்து கோகோ சாங்கில் ஒரு டைம் டேபிள் சார்ட் வரும், அது கலர்டாக அந்த மாதிரி வரும், அதே சார்ட்டு தான் அந்த மின்மினிக்கும் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த அதே டைம் டேபிள், சேம் டைம் டேபிள். ஆக்சுவலாக சினிமாடோகிராஃபர் கூட கேட்டார், ஏன் திருப்பி அதே டைம் டேபிள் வேறு டைம் டேபிள். ஈவன் கேக்கு கூட நோட்டீஸ் பண்ணோம், பூவரசம் பிபியில் இருந்த கேக் வந்து சில்லு கருப்பட்டி ஸ்டார்டிங்லேயுமே வந்து அதே மாதிரி கலரில் ஒரு கேக் வந்து வர மாதிரி இருந்தது. ஆமாம், அந்த ஃப்ரோசன் தீம் அந்த ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் நாங்கள் பொள்ளாச்சியில் தான் ஷூட் பண்ணோம். அப்போ அந்த ஒரு பேக்கரியிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேக் வந்து டெய்லி அந்த கேக் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அந்த ப்ளூ ஒயிட் அந்த தீம்டு கேக்கு. ஸோ அது பிடிச்சிருந்துச்சு, அதனால அந்த பொண்ணுக்குமே அந்த காஸ்டியூம் கொடுத்து தான் அந்த பூவரசம் பிபியில் அந்த ஷார்ட் இருக்கும். இங்கே வந்து சில்லு கருப்பட்டிலையும் கிட்டத்தட்ட அந்த தீம் ஒரு கேக் தான் அது ஃபஸ்ட்டு பிகினிங், பிங்க் பேக்கோட பிகினிங்கில். ஆமாம், அது இருக்கும். அது என்னென்னா மிட்டி, இப்போ நிறைய பேருக்கு நான் நிறைய விஷயங்கள் வந்து கன்வே ஆகல, மோஸ்ட்லி கன்வே ஆகிடுது, நான் நினைக்காத விஷயங்கள்லாம் கன்வே ஆகிடுது. பட் ஆனால் சில விஷயங்கள் வந்து விட்டு போன விஷயங்களும் இருக்குது, ஒருவேளை சரியா அது போய் சேரலையோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு உதாரணம் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த கேக் வெட்டுற சீன் இருக்கு இல்லையா, அந்த பசங்கள்லாம் வந்துட்டு அந்த கேக் எடுத்து லெஃப்ட் ஓவர் கேக் சாப்பிட்றாங்க. பட் ரிவ்யூலலாம் கூட எப்படி எழுதியிருந்தாங்கன்னா பசங்க அங்கே வந்து கேக் பர்த்டே கொண்டாடுறாங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு இல்லை, அது லெஃப்ட் ஓவர் கேக்கு, அது மிட்டி வீட்டு கேக், சாராவோட வீட்டில் அவங்க பர்த்டே கொண்டாடி அது மிச்சம் வந்து லெஃப்ட் ஓவர் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன். ஸோ இது கன்வே ஆகாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இந்த சில கேரக்டர்ஸ்லாம் இப்போது சில்லு கருப்பட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பிள் பற்றி பேசுவாங்கள்ல, சுற்றி பாருங்கள் எல்லா பக்கம் லவ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கப்பிளை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கப்பிள் ரெஃபரன்ஸ் வச்சு பேசுவாங்களே, அதே கப்பிள் தான் ஹே அமோலியும் வருவாங்க. எஸ் மேம், அந்த கடைசியில் அந்த சூப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு லைட் ஹவுஸ் மாதிரி தெரிவாங்க டைலாக் சொல்கிறாங்களே, அது வந்து த சேம் சேம் கப்பிள் அந்த ரோட்டில். ஆமாம், ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சில இது போய் சேரும் இல்லை சில போகாது, பட் அதை பற்றி இல்லை, அது நம்மளுக்கு ஒரு பர்சனல் ஜாய் செல்ஸ் ஆகும். எஸ் மேம், அதே மாதிரி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா சில்லு கருப்பட்டியில்
ஃபஸ்ட் அந்த மிட்டி கேரக்டர் வந்து ஒரு காரில் வந்து இறங்குவாங்க. அதோட நம்பர் பிளேட் பார்த்தோம் அப்படின்னா 48 இருக்கும். அது வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் பிளேட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி காக்கா கடையிலையுமே வந்து ஒரு எம்எல்ஏ வந்து அதே மாதிரி ஒரு நம்பர் பிளேட்டில் 48 உள்ள நம்பர் பிளேட் வச்ச காரில் வந்து இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஏதாச்சும் கனெக்ஷன்ஸ் இருக்கா இதில்? என்னென்னா ப்ரொடியூசர் இது சின்ன படம், ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து தான் கார்ஸ் வந்துச்சு. ஸோ அவர் தான் வெரைட்டி ஆஃப் கார்ஸ் அதே ரெஜிஸ்ட்ரேஷனில் வச்சுருக்காரு. ஸோ எங்களுக்கு முன்னாடி தெரியும், ப்ரொடியூசர் முன்னாடி வார்ன் பண்ணார், ஐயோ இப்போ அதே நம்பர் பிளேட்டில் தான் வருது அப்படி. நீங்கள் வேணால் வேறு யூஸ்வலாக நாங்கள் வேறு ஏதாவது ஃபோன் போர்டு அடித்து ஒட்டிக்குவோம். பட் நான் இதுக்கு வந்து சரி வேண்டாம் அப்படியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் தான் வேணாம்னு சொல்லி வச்சு. இப்போ டெக்னிக்கலாக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே மாறுது, சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனே இல்லை அப்படின்னா நம்ம மாற்றலாம். ஸோ இந்த ஃபேன்சி நம்பர் இன்னொருத்தவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கரெக்டாக தான் இருந்தது. ஏன்னா அந்த ஒரு விஐபி ஸ்டேட்டஸ் அந்த மாதிரியான ஒரு இதுக்கு மேட்ச் ஆகி வந்த மாதிரி தான் தெரிஞ்சிருந்தது. அதே மாதிரி இன்னொரு ரெஃபரன்ஸ் இருந்தது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பார்த்தி வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணப்போ அவங்க அப்பா வந்து ஊர் ஃபுல்லாக ஃப்ளக்ஸ் வச்சுருந்தாரு அப்படிங்கிற மாதிரி. அதே இது நம்ம பூவர்சன் பிபிலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கும் இதே மாதிரி பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃப்ளக்ஸும் இந்த ஃப்ளக்ஸும் ஒன்றா இது இல்லை ஒன்று கிடையாது. சரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயத்த தானே வேறு வேறு மாதிரி எழுதி எடுப்போம், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். எங்களுக்கு இது ஒரு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரே சேம் ஆன்சர் தான். பூவர்சன் பிபியும் ஏழையும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் எழுதுனால சில விஷயங்கள் பார்த்து நான் ரொம்ப ஃபேசினேட் ஆகியிருந்திருப்பேன். ஸோ அதே தான் வந்திருக்கு. அண்ட் மீன் பிங்க் பேக்கும் வந்து நான் அந்த டைமில் யோசித்த ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஓகே, அதனால தான் அந்த கேக் அந்த கேக்கும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரே டைம் பீரியடில் மாட்டியிருக்கு அப்படின்னு. அப்போது வந்து சில்லுக்கருப்பட்டியில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் ஷார்ட் ஆக்சுவலாக பார்த்துருந்தோம். எப்படின்னா யசோதா அவங்களுக்கு அவங்க இன்ஜர் ஆகிருப்பாங்க, அதுக்கப்புறமா அந்த வீடு பார்க்குறதுக்கு மேலே வந்திருப்பாங்க. ஸோ அந்த புரோக்கர் ஒரு டயலாக் ரெஃபரன்ஸ் டேரெக்டாக சொல்வார் அப்படின்னா அவங்களுக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இருந்து ஆளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வரும்போது ஒரு பேர்ட் நெஸ்ட்டு வந்து நீங்கள் மேலே காமிச்சிருப்பீங்க, அது எம்டியாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் நவநீதன் வந்து அவன் யசோதாவை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அதே நெஸ்ட் திருப்பி காமிக்கிறீங்க, பட் தான் அதில் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் பற்றி வந்துட்டு ஒரு சாட் மாதிரி உங்களால் இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அந்த சீனே இருக்கு இல்லையா, அந்த சீனே வந்து நான் ரியலாகவே நாங்கள் வீடு தேடும்போது இந்த மாதிரி ஒரு புரோக்கர் வந்து ஒரு பெரியவர் தான் இங்கே இருக்காரு அப்படின்னு நான் அந்த என்ன கான்டெக்ஸ்டில் அது நான் சொன்னனோ அதே இது எனக்கு நேரில் அந்த அவர் சொல்லியிருக்கார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஓகே, ஸோ இது வந்து இது மைண்டில் பாதர் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் நான் தூக்கணாங்குருவி கூடுன்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன், ஒரு மதர் அண்ட் டாட்டர் கதை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மதர் வந்து எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. லைக் அவங்க ஏன்னா குழந்தைக்கும் அதோட உலகம்னு தனியாக அவங்க ஒரு இதுக்குள்ளே போயிடுவாங்க, ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஒரு டிட்டாச்மெண்ட் ஒரு மாதிரி வந்துடும். அப்போ அவங்க ஏதோ தனியாக விட்டு போன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கிரிப்டாக எழுதியிருந்தேன். ஸோ அப்போ வந்து நிறைய அந்த நெஸ்ட் சம்மந்தமாகவே அவங்க அந்த இது பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது வந்து இவங்களுக்கு தான், ஏன்னா இப்போ இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கீழ் வீட்டு பொண்ணு கிளம்பி அவங்க இருக்க வரைக்கும் கூட அவங்களுக்கு ஒரு லைஃப் அந்த ஃபேமிலி தன்னோட ஃபேமிலியாக நினச்சிட்ருப்பாங்க, வர டெனன்ஸ் எல்லாருமே அவங்களோட ரிலேட்டிவாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு போயிட்டோன்னா அவங்க டக்குன்னு தனிமையில் விடப்படுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க நெஸ்ட் எம்டி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த எம்டி நெஸ்ட் காமிச்சிருப்போம். ஸோ இவர் திரும்ப வர்றப்போ லைக் அந்த கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் அதில் வச்சு. அதில் இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும், அவர் நவநீதனோட ஹவுஸ்லேயும் ஆக்சுவலாக ஒரு நெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் ஏதாச்சும் அதுவும் அப்படி தான் வச்சோம் பர்பஸ்ஃபுல்லாக அந்த வீட்டில் நாங்கள் அந்த நல்லா தெரிகிற மாதிரியே நாங்கள் ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி வச்சுருந்தது. ஏன்னா அவர் வந்து அவருக்கு ஃபேமிலி எல்லாமே இருக்குது, ஏன்னா இவங்கள மாதிரி அவங்க தனிமையில் இருக்கிறவர் இல்லை. அவருக்கு வந்து மகன் இருக்காங்க, பேரன் இருக்காங்க, எல்லாமே அந்த மாதிரி அவர் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கார், செழிப்பாக தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இது. ஓகே ஓகே. அப்புறம் அட் த சேம் டைம் இப்போ சில்லுக்கருப்பட்டிலே இப்போ வந்து பார்த்தோம் காக்கா கடியில் இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம கடைசியில் வர ஹேமும் இருக்கட்டும், சாங்லேயுமே வந்து வர இதில் ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா அப்படின்ட்டு வந்து அவர் கேட்பார். அப்போ வந்து பார்த்தேன் அப்படின்ற சாங் வந்து அங்கே போயிட்டுருக்கோம். அட் த சேம் டைம் இவங்க சொன்னேன் அவங்க ஹேமுவில் வந்துட்டு நாங்கள் டிபிக்கல் ஒரு போரிங் கப்பல் அப்படின்னு சொல்லணுன்னா கொஞ்சி பேசிட்ட சாங் வந்துட்டு வருது. ஸோ இளமை திரும்பிய சாங் அது அந்த சேம் டைம். ஸோ எப்படி இந்த சாங்ஸுமே வந்துட்டு நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் வந்துட்டு ஓகே இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்கும்னு பண்ணதா, இல்லாட்டி ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே ஓகே இந்த இடத்துல இது பண்ணோன்னா அது அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாங் இங்கே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தேன். அந்த பார்த்தேன் சாங்லாம் வந்து ஸ்கிரிப்டிலேயே இருக்கும், ஏன்னா அவங்க அந்த சாங் பற்றி பேசுகிறாங்கல்ல வேற பாட்டு வைங்கனாங்க போது. அப்போ நான் கூகுள் பண்ணியிருக்கேன் மோஸ்ட் ஹேட்டட் சாங் என்ன அப்படின்ட்டு எல்லாருக்கும்
பிடிக்காத சாங் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அதில் இந்த நான் வச்சிருந்த சாங் ஆப்ஷனாக வந்துச்சு. ஓகே. ஸோ அதனால தான் அது வச்சேன். பட் அந்த டைமில் எனக்கு எழுதுற டைமில் எனக்கு பார்த்த என் சாங் ரொம்ப பிடிக்கும், லைக் ஆல்மோஸ்ட் டெய்லி கேட்டுகிட்டு இருப்பேன். ஸோ இந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கான்வர்சேஷன் தொடங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லி அது ஸ்கிரிப்டிலே இந்த பாட்டு தான் வரப்போகுதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அதுதான் ஸ்கோராகவே இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அது வேறு மியூசிக்கலே இருக்கா, அந்த பாட்டு பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் பிரதீப் அது ஒத்துக்கிட்டு பண்ணது சூப்பர் விஷயம், ஏன்னா அந்த சாங் த்ரோட்டாக இருக்கு. ஏன்னா யாராக இருந்தாலும் இங்கே இது கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இங்கே ஸ்கோர் வரலாமே அப்படின்லாம் அது பண்ணுவாங்கல்ல, அப்படிலாம் எதுவுமே அவர் சொல்லலை. அது புரிஞ்சுக்கிட்டனால அது ரொம்ப அது அதுதானே ரொம்ப பார்க்க லைவ்லியாக இருந்துச்சு. ஸோ அது இருந்தது. சில டைம் வந்து சர்ப்ரைசஸ் வந்து நம்ம சவுண்ட் டீம்லேருந்து பண்ணுவாங்க. ஓகே. அப்படிதான் இந்த கொஞ்சி பேசிட வேண்டாம் சாங்கும், அது நான் வந்து ஏதோ ஒரு பாட்டுன்னு தான் வரும், ஆனால் அங்கே அவங்க வைப்பாங்க. எனக்கு மெயினாக வெங்கடேஷ் நம்ம அழகிய கூத்தன் அவங்க இதில் போனால் எனக்கு நிறைய இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் வரும். எனக்கு அந்த சாங் வந்து ரொம்ப சிரிச்சிருவேன், ஏன்னா எங்களுக்குள்ள பூர் சமீபிலேருந்து நாங்கள் ஒன்றா அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இந்த இதே டீமோட தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து எக்ஸாக்ட்லி நம்ம டேஸ்ட் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த இதெல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் ஏழையில் வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த இவங்க இன்சூரன்ஸ் விஏஓவும் அந்த இன்சூரன்ஸ் அதிகாரி வருவாங்க. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஜாக்கி ஜான் படம் ஓடும் இல்லையா, அந்த படத்தோட டைலாக்ஸும் இங்கே நடக்கிறதும் ரொம்ப ஒத்து போயிட்டே இருக்கும். நீங்கள் பயப்படாதீங்க, அவங்களால நம்மளை கண்டுபிடிச்சிட முடியாது அப்படிம்பாங்க. ஓ ஓகே ஓகே. ஸோ அதுவும் இந்த கரண்ட் சினாரியோவும் வந்து மேட்ச் ஆகும். சினாரியோ அப்படிதான் இருக்கு. ஓகே. அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் அந்த மாதிரி. இந்த இதெல்லாம் எனக்கு எப்படி ரொம்ப பிடிச்சிச்சுன்னா இதெல்லாமே என்ன எதிர்பார்க்கவே இல்லை, இது அவங்க வச்சது. அப்படின்றது எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. மின்மினி அது வந்துட்டா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நல்லா இப்போ டக்குன்னு எலிமெண்ட்ஸாக பார்க்கும்போது ப்ராப்ஸாக பார்க்கும்போது நான் மின்மினி பர்பஸ்ஃபுல்லாக அதில் நான் வச்சேன், அதனால எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் எனக்கு பூவரசம் பீப்பிள் இருந்து சில ஷார்ட்ஸ் வந்து மின்மினியில் வரும், தோ அது டோட்டலாக வேறு கதை. பட் ஒரு ஒரு சின்ன ஒரு ட்ரீம் மாதிரி ஒரு சீக்வன்ஸில் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்த்துருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போமோ அப்படின்னு ஒரு தாட் ஒரு ட்ரீம் ஒருத்தனுக்கு வரும். ஸோ அப்போ வந்து அந்த பூவரசம் பீப்பிள் வர அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கோட மாண்டேஜஸ் வரும். ஸோ அது அப்போ இன்டென்ட் பண்ணி ஃபிலிம் பண்ணதா இல்லை அதுக்குன்னு? இல்லை இல்லை இல்லை, ஃபிலிம் பண்ணும்போது தெரியாது எனக்கு, மின்மினி கதையே தெரியாது. பட் மின்மினி எழுதும்போது இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆமாம் மேம். அதே மாதிரி சில்லு கருப்பட்டியில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அந்த காக்கா கடையில் வந்து ஹீரோயின் வந்து ஒரு குல்ஃபி வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஹீரோக்கு ப்ரிசர்வ் பண்ணி. அதே மாதிரி சைடில் ஹீரோவும் வந்து அவர் ப்ரிசர்வ் பண்ண ஸ்பெர்ம் பற்றி பேசிகிட்டு இருப்பார். இங்கே ஒரு பேரல் வச்சுருந்தீங்க. இதே மாதிரி இன்னொரு பேரல் வந்து கார்னோட்டோ ஐஸ்கிரீம் அண்டு லவ்க்கான ஒரு பேரல் இருந்தது. இதே மாதிரி இன்னொரு பேரல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மிட்டி ஸ்டோரியில் மிட்டியோட பெட்ரூமில் வந்துட்டு ஒரு பொம்மை குதிரை இருக்க மாதிரி இருக்கும். அதே இது இங்கே வந்து ஒரு ரியல் லைஃப் குதிரை இருக்கும். அது எடிட்டிங்லேயுமே வந்து அழகாக டக்கு டக்குன்னு வர மாதிரி கட்டு வச்சு ரொம்பவே தெளிவாக காமிச்சிருந்தீங்க. ஸோ அதை பற்றின உங்கள் தாட்ஸ் என்ன மேம்? அந்த குல்ஃபி விஷயமும் அதுக்கு தான் வச்சுருந்தது. அந்த டைலாகவே வந்து லேசாக அறிவு கண்ணை திறந்த மாதிரி இருக்கு, நேற்று விளையாட்ட ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னு மிட்வேல தான் ஆரம்பிப்பார். அவர் பொறுத்த வரைக்கும் லைக் அதுக்கு முந்தின நாளே வந்து இதுக்கு கொடுத்துருப்பார், ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காரு. அதைத்தான் வந்து இப்போ இந்த பொண்ணு ஃப்ரோசன் ஆரஞ்ச் பற்றி பேசுகிறா அப்படிங்கும்போது அவனால் ஓ அந்த ஃப்ரீஸிங்கிற கான்செப்டே வந்து அவனுக்கு ஓகே அந்த மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணுறது இட் மேக்ஸ் சென்ஸ் ஆக்சுவலி நம்ம ஏதோ சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த கால் வந்துட்டு இந்த மாதிரி அந்த சார்ஜ் பற்றி பேசுவாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்து உங்கள் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது. ஸோ விஷயம் வந்து அந்த ரெண்டுமே அது அவனுக்கு புரியறதுக்காக, ஏன்னா சின்ன சின்ன விஷயம் ஆனால் இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு ஹோப் கொடுக்குறா பாசிட்டிவிட்டி கொடுக்குறான்னா டைரெக்டாக போய் எல்லாமே டைரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து அவன் ஹின்ஸ் எடுத்துக்கிறான். அவள் வந்து அவள் நார்மலாக அவள் எப்படியும் எப்படி லைஃப்பில் இருப்பாளோ அப்படியே தான் இருப்பாள். ஸோ அதுலேருந்து இவன் ஹின்ஸ் எடுத்துக்கிறான். ஸோ அப்படி எடுக்கிற ஒரு ஹிண்ட்டு தான் இந்த ஐஸ்கிரீம் ஃப்ரோசனுங்கிற அந்த விஷயத்துக்காக அது எழுதுனது. அதுவுமே எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நிறைய பேர் அந்த எதுக்கு அந்த குல்ஃபிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க, யோசிச்சுருந்துருக்கலாம். பட் தட்ஸ் ஓகே, அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று கான்செப்டே அதுதான், ஏன்னா எப்படா அந்த சாக்லேட் பிட் வரும்ன்ட்டு இருக்கும்.
எல்லாத்துக்குமே அது அதுதான் நம்மளுக்கு அவார்டான்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி எப்போ அந்த சாக்லேட் எண்டு வருங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படியும் இருக்கும். சில சின்ன விஷயங்கள் மட்டும்தான் பிடிக்கும், சில விஷயங்கள் தான் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக, அது சொல்கிறதுக்காக தான் ஆப்வியஸாக அந்த கார்னட்டோ மேட்ரு வச்சுருந்தது. அதே மாதிரி குதிரை குதிரை வந்து எழுதும் போதே நான் என்னன்னா அந்த இதில் பார்த்து நான் எப்போவுமே இந்த ப்ராப்ஸ் எல்லாமே நான் தானே வாங்குகிறேன், காஸ்டியூம் ப்ராப்ஸ்லாம். ஸோ சில டைம் ப்ராப்ஸ் வாங்கும்போது எனக்கு அதுவுமே எழுதுகிற மாதிரி தான், அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். அப்போ அந்த பிக் அது என்ன ஒரு போர்ட்டல் இருக்குமே, பிக் ஸ்மால் இது வெப்சைட்டா? பிக், ஆமாம் ஆமாம், பிக் ஸ்மால். பிக் ஸ்மாலில் வந்து இந்த இமேஜ் பார்த்தேன், இந்த யூனிகார்ன் லைட்ஸ், அது வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது அந்த குதிரை கொட்டையில் இவன் படுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. அப்போது ஸோ இவன் வந்து ஆக்சுவல் குதிரையோடு இருக்காங்க, சிந்தாதிரிப்பட்டிலலாம் வந்துட்டு இந்த குதிரை கொட்டைகள்லாம் இருக்குது. ஸோ அங்கே இவன் எங்கே வேணாலும் ரோட் மீடியனில் படுப்பான், எங்கே வேணாலும் அவன் படுத்திருப்பான். ஸோ இவன் ஆக்சுவல் குதிரை கூட இருக்கான், பட் அந்த பொண்ணு வேற, அவள் ஒரு இமேஜினேட்டிவ் யூனிகார்னோடு தான் அதை தான் லைட்டாக வச்சிருக்கா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரோட அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் அது. இதே மாதிரி அந்த டெலிஃபோன் பூத்துமே இருந்ததுன்னு நினைக்கிறோம், அந்த கீழே கிச்சனில் அங்கே இவன் வந்து ரியல் டெலிஃபோன் பூத்தில் உட்காந்து அந்த ரெக்கார்டிங் சரி பண்ணுறப்போ அங்கே வந்து ஒரு இது. எனக்கு அந்த பிசிஓ பூத்துலாம் பெரிய சர்ப்ரைஸ், எனக்கு அந்த லொக்கேஷனில் இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் க்ரீப்பர்ஸோடு இருந்துச்சு. ஒரு அதுவும் அந்த மரம் ரூட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆஸ்பெஸ்டோஸ் மேலே ஒரு அது எல்லாமே என்னடா இப்படி இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானாக போய் ஷூட் பண்ணி பண்ணி. லைக் மாஞ்சாவோட வீடும் அப்படி தான், அங்கே எஸ்எம் நகரில் அத்தனை வீடும் இருக்குது, பட் இது மட்டும் தான் அந்த வுட்டெல்லாம் வச்சு அப்படி இருந்து அது ப்ளூ கலரில் அடிச்சிருந்தாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் நம்ம அந்த ஜாயெல்லாம் எப்போ கிடைக்கும்னா நம்ம லொக்கேஷன் தேடுறோம், ப்ராப்ஸ் போய் வாங்கும்போது நம்மளுக்கு சில ஐடியாஸ் வரும், லைக் சீனுக்கே வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன். எல்லாம் சில பேர் கேட்பாங்க, ஏன் நீங்களே எல்லாம் பண்ணுறீங்க, ஆள் வச்சுக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து என்னோடய இதுக்காக தான் பண்ணுறேன், அப்படி பண்ணால் எனக்கு பெட்டர்மெண்ட் ஆகுங்கிறதுக்காக தான் பண்ணுறேன். அதே மாதிரி வேறு சில ஆட்ஸுமே யூஸ் பண்ணியிருந்தீங்க, கார்னோட் ஐஸ்கிரீம் மட்டும் இல்லாமல் வேறு சில ஆட்ஸுமே யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஆடை வச்சு சில விஷயங்கள் கன்வே பண்ணலாம், இல்லை ஸ்டோரி கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? ஆமாம், நான் வந்து ட்ரை பண்ணவே இல்லை போய், சரி இந்த ப்ராடக்ட் இது ஸ்கிரிப்ட்லேயே வரும், நோ மோட்டிவர்ஸுங்கிறது, சர்ஃப் எக்ஸல், கரண் அல்லதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும். அதுக்காக போய் நான் அவங்கள்ட்ட போய் எனக்கு உங்கள் இது யூஸ் பண்ணுறோம், இன்ஃப்ளமிங் காசு கொடுங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் ஓகே இல்லை இல்லை, அப்போ அந்த ஆங்கிளில் கேட்குறேன். இல்லை நான் எது கேட்குறேன்னா, எனக்கு இது அந்த கதைக்கு தேவைப்படும், அந்த பொண்ணு வந்து ரேண்டமாக அப்படியே பிக் பண்ணி பேசுகிற ஒரு ஆளாக இருக்கா, டக்குன்னு ஒரு ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாபிக் போகணும்னா ஏதோ பார்க்குறா, ஏதோ பார்க்குற விஷயத்த பார்த்து பேசுகிறா. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்ட எலமெண்ட்ஸ் தான் இந்த இதெல்லாம். ஓகே, அது ஓரளவுக்கு ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஆனால் யூஸ்வலாக இப்போ ஒருத்தர் டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா பேசுகிறவங்க இல்லை இல்லை ஒன்றும் ஆகாது ஏதாச்சும் அப்படின்ற அந்த டோன்லேயே வந்து போவோம். ஸோ இதில் ஒரு ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த குல்ஃபி யூஸ் பண்ணியிருந்தது. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ரிலேட்டபிளாக வெல் எஸ்டாப்ளிஷ்டாக பீப்புள் மைண்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் விஷயங்களை வந்து அப்படி அந்த கேரக்டர் கூட இன்கார்பரேட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் வந்து இது வந்துட்டு கேபா இல்லாமல் தான் சும்மா இப்போ நார்மல் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ பேனர்லாம் இருக்கும்ல, நம்ம இப்போ நம்மளுக்கு பேனர்ஸ்லாம் கிடையாது நம்ம சிட்டியில், அது லைக் நார்மலாக பேனர்ஸ் இருந்தால் பேனர்ஸ் பற்றி பேசலாம். இவங்க கேப்குள்ளே இருக்கனால நான் ஓலாவில் அந்த சில்ல ஆட்ஸ் இந்த அளவுக்கு ஆட்ஸ் பார்த்தது இல்லை, பட் அது நான் சும்மா கிரியேட்டிவ் லிபர்ட்டி யூஸ் பண்ணிட்டேன், இங்கே ஆட்ஸ் பார்த்து அவன் பேசுகிறான். அடுத்ததுல வந்து ஏலேயில் ஒரு பர்டிகுலர் க்வெஸ்சன் இருந்துச்சு. ஆப்வியஸாக அந்த சுத்திக்கு அப்படின்றது ஒரு ஃபன் ஜோக்கு, அது ஃபுல்லாக கண்டினியூஸாக போயிட்டு இருந்தது. பட் அதை தாண்டி அதில் வேறு ஏதாச்சும் இருந்துச்சா? இப்போ வந்து முத்துக்குட்டியோட ஒரு சேட்டத்தனம், ஒரு இன்னசென்ஸை மட்டும் காமிக்கிறது மட்டும்தான் அந்த ஹேமரா, இல்லாட்டி ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் அதில் வேறு ஏதாச்சும் மீனிங் வச்சுருந்தீங்களேன்னா? அது ட்ராவல் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அவர் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடும் போது தூக்கிட்டு ஓடுறாரு, அப்புறம் ஃபைனல் ஃப்ரேமில் வரும்போது அவர் தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது அதோட ரைட்டிங் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி, இதில் என்ன இன்டென்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேட்கலாம் அப்படின்னு. இல்லை அந்த அந்த இது பர்டிகுலரான அந்த சுத்தியல் மேலே அப்சஸ்டாக இருக்க ஒருத்தர் வந்து, அது வந்து காசி சிவகுமாரோட குணசித்தர்கள் அப்படிங்கிற ஒரு கட்டுரையிலிருந்து தான் எடுத்தேன். அது மெயினாக என்னென்னா சிவகுமார் வந்து எங்கள் ஊர் தான். ஸோ அவர் எழுதின சில விஷயங்கள்லாம் நான் நேரில் பார்த்த மனிதர்கள் தான். ஸோ இது எழுதியிருக்காங்க அப்படின்னு எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஏன்னா எந்த குப்பமேட்லேருந்து எப்போ எடுத்தனா தெரியல, இதையே பிடிச்சிட்டு அலையிறான்ட்டு இருக்கும். ஸோ ஒருத்தங்க எவ்வளோ தூரம் அப்சஸ்டாக சில விஷயங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது அந்த குவாலிட்டி வந்து முத்துக்குட்டிக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கு சுத்தியல் இருக்கலாம் அப்படின்ட்டு தான் வச்சுருந்தேன்.
ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள இப்போ ரியல் லைஃப்ல கேள்விப்படுவோம். அது யூனோ லைட் எரிஞ்சு பல்ப் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், கரெக்டாக அவங்க இறந்த அன்னைக்கு அந்த பல்ப் ஃபியூஸ் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எவ்வளோ சொன்னாலும் என்னங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அது நம்மளாக உணரும் போது தான், நம்மளாக நம்ம கண் கூட பார்க்கும் போது தான் நம்மளுக்கு அதோட ஸ்ட்ரேஞ்ச்னஸ் புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான், இத்தனை நாள் கிடைக்காத சுற்றி வந்து இறந்தப்போ இது எவ்வளோ வாட்டி நாங்கள் கிணத்த தூர்வாக இருக்கோம், அப்போல்லாம் கிடைக்காத சுற்றி இன்றைக்கி தான் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அந்த இது தான். அதே டவுனில் தான் அந்த சனி போன தனி போகாதுன்ற மாதிரி அங்கே ஒரு பெரியவர் இறந்துருவார், அப்புறம் கடைசியில் அவர் பிரதரும் இறந்துடுற மாதிரி. ஸோ இந்த அதே சேம் டவுனில் தான் வந்து. ஆமாம் ஆமாம், இது ஜாலியாக பேசுறது தானே, அதுவும் அவர் சிரிச்சுட்டே சொல்லுவார். ஏமா இப்போ இப்போ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், இந்த சனி போனால் தனியாக போகணும்னு சொல்கிறதெல்லாம் சரியாக தானே இருக்குது அப்படின்னு. ஸோ ஆப்வியஸாக இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் குவெஸ்டின்ஸ் மாதிரி, நாங்கள் இந்த இன்டர் கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வந்து கேட்ட கேள்விகள் இது. நம்ம வந்து இந்த இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னப்போ ஆடியன்ஸ் சைட்லேருந்துமே நிறைய குவெஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த குவெஸ்டின்ஸ் வந்து நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கும் வந்து மேம் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு அடுத்து வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க.